ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓனர்ஸ் கிரப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு சிசர், ஒரு கம், ஒரு ஏ4 ஷீட், அவ்வளோதான். ஏ4 ஷீட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி போன நம்ம வீடியோலெலாம் பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க, என்னோடய பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன். லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். பேப்பரில் இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி இப்படி வந்து நமக்கு கட் பண்ணிட்டு இதை இப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம இப்போ துவைக்கலாம். இந்த மாதிரி வெட்டினா நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பூ கிடைக்கும். வந்து இந்த கார்னர் லைட் வெட்டி விட்டுருங்க. ஏன்னா இது மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு பூ கிடைக்கும் நமக்கு. இதை வந்து சிசர் வச்சு அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. பெரிய பூ செஞ்சு இப்படி எழுத்து விடும்போது நல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபைவ் தேவை. ஃபைவ் ஃப்ளவர் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி காயின் இருக்கும், 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், அது மாதிரி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எத்தனைனா 15 எடுத்து வச்சுக்கிறோம். இன்னும் 2 செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் செய்ய இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி நிறைய செய்யுங்க. வீட்டில் இருக்க செவத்தையெல்லாம் டெக்கர் பண்ணுங்கள். வீடு பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, செஞ்சாச்சு. இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கெட்டி அட்டை இருக்கும். இந்த கெட்டி அட்டையை எடுத்துக்கோங்க. இந்த கெட்டி அட்டையை இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம இந்த பூ செஞ்சு வச்சுக்கோம்ல, இந்த பூவில் வந்து நம்ம சும்மா சும்மா அந்த மாதிரி இதாக இருக்கனால இப்படி இப்படி போட்டு வச்சுக்கலாம். போடுறதுனா போடலாம், இல்லைன்னா இல்லை, அவங்கவுங்க இருப்பதான். போட்டால் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவருக்கும் போட்டாச்சு, எல்லா ஃப்ளவருக்கும் போட்டு ரெடி வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி செஞ்சோம்ல, இதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த பேப்பரை குட்டி குட்டி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி நம்ம அஞ்சு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பின்னாடி சைடு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த அஞ்சியும் பின்னாடி சைடு இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அஞ்சு ஒட்டிட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதெல்லாம் வந்து மேலே கிளமாக இருக்கா, இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். இது உங்களுக்கு மேலே கிளமாக இருக்கும், இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஒட்டிடலாம். ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி நம்ம காயின் வச்சு ஒட்டி எடுத்து பார்த்திங்களா, ரவுண்ட் ரவுண்டாக, இதை வந்து ஒவ்வொரு இதுலேயும் மூணு ஒட்டணும். இந்த மாதிரி மூணு ஒட்டணும். ஓட்டிடும். உங்களுக்கு என்ன, நீங்கள் இப்படி இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இந்த மாதிரி கூட ஒட்டலாம்.
அதே மாதிரி இங்கே ஒட்டிக்கலாம். அதே அடுத்தது நம்ம சென்டரில் மட்டும் ஓட்டினா போதும். சென்டரில் வேணும், நீங்கள் கொஞ்சம் இறக்கிக்கோங்க, ஏன்னா சென்டர் தான் நம்மளுக்கு நேரமாக இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணப்போ. இந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சுட்டு நீங்கள் வெட்டிக்கோங்க. இதை நீளமாக விட்டுங்க, இந்த அளவுக்கு இதை விட்டுங்க. இதை விட்டுக்கோங்க, இதை கொஞ்சம் முன்னாடி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நம்ம பூச்சிக்கம் பார்த்தீங்களா, இந்த பூ வந்து ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுணும். இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா முடிஞ்சது, நம்மளோட வால் ஹேங்கிங் முடிஞ்சது. எப்போ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தெரியுதா இப்படிதான் இருக்கும் நம்மளோட வால் ஹேங்கிங், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வேணால் எதுவும் வந்து கலர் பேப்பரில் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம மாட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு இப்படி ஒரு கயிறு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் பின்னாடி வந்து டபுள் டேப், டபுள் கம் டேப் இருக்கும், அது வாங்கி ஒட்டி கூட நீங்கள் வலை மாட்டிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்மளோட வலை எங்கே முடிஞ்சது.
இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் வந்து நிறைய விதவிதமான வீடியோலாம் போடுவோம். நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை.